வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பது என் லதா. அரூர் அருகே இரண்டு தனியார் கால் குவாரிகளை மூட வேண்டும் என 8 கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வலியுறுத்தல். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த மாவேரிப்பட்டியில் உள்ள சிட்டி ப்ளூ மெட்டல் மற்றும் வெங்கடேஸ்வரா கால்குவாரி இரண்டு ஜல்லி குவாரிகளும் ஆரம்பிக்கப்பட்டு 15 ஆண்டுகளுக்கு மேலாகியுள்ளது. இங்கு தினசரி வெடி வைக்கப்பட்டு பாறைகளை உடைப்பதால் நில அதிர்வு ஏற்பட்டு அருகே உள்ள வீடுகளில் விரிசல் ஏற்படுவது வாடிக்கையாகிவிட்டது. பெரிய பெரிய பாறைகளை உடைத்து சிறு சிறு ஜல்லிகளாக மாற்றும் பொழுது வரும் தூசிகளால் புகை மண்டலம் போல மாறி சுகாதாரம் சீர்கெடும் நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு வழங்கப்பட்ட அளவை விட கூடுதலாக சுரண்டப்பட்டு தற்பொழுது 150 அடிக்கு மேல் ஆழமாக குவாரிகளை சுரண்டியுள்ளனர். வெடிவைத்து ஆழமாக சுரண்டப்பட்டதால் ஏரி, குளம், குட்டை, கிணறு உள்ளிட்ட நீர்நிலைகள் பாதித்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது எனவும், ஏற்கனவே தங்கள் பகுதியில் குப்பை கிடங்கு உள்ளதால் தண்ணீரில் மாசு ஏற்பட்டு சுகாதார சீர்கேட்டால் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டு வருகின்ற நிலையில், தற்பொழுது இந்த குவாரிகளால் மாவேரிப்பட்டி, முத்தானூர், புறாக்கல் உட்பட 8 கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் பாதிப்பிற்கு உள்ளாகி உள்ளனர் என தெரிவித்து 200 மேற்பட்ட கிராம மக்கள் போராட்டம் நடத்த முன்வந்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தங்களின் கோரிக்கை குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்த பின்பு கலைந்து சென்றனர். மேலும் இது குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் கிராம மக்கள் ஒன்று திரண்டு உண்ணாவிரத போராட்டம் சாலை மறியலில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அந்த மூளை தான் கிளியரா தெரியும் நம்மளுக்கு. அவங்க இல்ல அந்த ரோடுல இங்க மாவேரிப்பட்டிக்கா எல்லாருமே.